ஏன்னா எல்லா தமிழ் திரைப்படங்களும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ரிலீஸ் அப்ப வரும். அந்த மாதிரி எந்த பிரச்சனை இல்லாம ஃபைனான்சியல் இஷ்யூஸ் இல்லாம யாரும் வந்து கடைசி நேரத்துல கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாம வெறும் நம்பிக்கை மட்டும்தான். திருநெல்வேலியில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது காலேஜில் ஒழுங்காக படிக்க மாட்டேன், ஸ்கூலில் ஒழுங்காக படிக்க மாட்டேன். ஆனால் வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசை. ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நிறைய பேர் அப்போ இருந்தீங்க. என்னோட அம்மா கிட்ட ஒரு தடவை சொன்னேன், நான் வந்து பிரஸ்ஸை நம்பி தான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு. படம் பார்த்து வெளியே வந்தேன், என் கையை பிடிச்சி விடவே இல்லை. நல்லா இருந்து ப்ரோ, சூப்பர் ப்ரோ, என் ஃப்ரெண்ட்லாம் சமயம் சொன்னாங்க ப்ரோ, ப்ரோ சமயம் ப்ரோ ப்ரோ ப்ரோன்னு சொல்லிட்டு அவர் பாடின ஒரு அவர் அவரோட என்ஜாய்மெண்ட்டு அந்த படத்தை பார்த்தோன்னே அவர் அவ்வளோ நாள் அமைதியாக இருந்தார். அவர் ஒரு மாதிரி ஆயிட்டார், ஒரு மாதிரி சார்பில் தனஜெயின் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். நன்றி கவிதா மேடம், இங்கே வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். என்னென்னா, செகண்ட் லாக்டவுன் பிறகு ஒரு படம் மக்களை வந்து திரையரங்கு கொண்டு வந்திருக்குன்னா அது கோடிகள் ஒருவர் படம் தான். இன்னைக்கு எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க, செகண்ட் லாக்டவுன் பிறகு மக்கள் வந்து திரையரங்கு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு தயக்கங்கள் நிறைய இருந்தது. அதெல்லாம் தவிடுபடியாக்கி இன்னைக்கு மக்கள் எல்லோருமே நல்ல படம் வந்ததுன்னா போகிறோம், அவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுற ஒரு படம் வந்தால் போகிறோம், நாங்கள் திரையரங்கு வந்து படம் பார்க்க ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அலை இல்லையா, எப்படி ராஜா சார் சொன்னாரோ அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும். அதுக்காக தான் அந்த வீடியோ நாங்கள் காமிச்சது என்னென்னா, ஏதோ ஒரு ஒரு தியேட்டரில் எடுத்த வீடியோ இல்லாமல் சென்னை, ஓசூர், திருச்சி, மதுரைன்னு எல்லா ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து வீக்கெண்டில் அவ்வளோ பிரமாதமான ஒரு ரெஸ்பான்ஸ் கோடியலூரன் படத்துக்கு கொடுத்துருந்தாங்க. அது எங்களுக்கு இன்ஃபினிட்டி ஃபிலிமேச்சர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு முதல்ல நாங்கள் நன்றி சொல்லணும்னா டிடி ராஜா சாருக்கு தான் சொல்லணும், அண்ட் சஞ்சய் அந்த ஹோல் டீம் உங்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு திரைப்படம் வெளியாகணும் அப்படின்னா அது பிரமாதமான முறையில் தயாரிக்கணும், அதோடு சேர்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளிவரணும். ஏன்னா எல்லா தமிழ் திரைப்படங்களும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ரிலீஸ் அப்போ வரும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் இல்லாமல் யாரும் வந்து கடைசி நேரத்தில் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணாமல் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் ஒரு சுமத்தான ஒரு படம் ரிலீஸ் எங்களுக்கு ராஜா சார் பண்ணி கொடுத்தாரு. எங்கள் சைட்லேருந்து நாங்கள் என்ன பண்ணுமோ அதை பொறுப்பாக பண்ணும்போது அதே சைட் மிகல பொறுப்பான லெவலில் ராஜா சார் அந்த படத்தை நான் சரியான முறையில் எங்களுக்கு வந்து வெளிப்படுத்தி கொண்டு வந்தார். ஸோ அதுக்கு நான் ராஜா சாருக்கும் அந்த என்டையர் செந்தூர் ஃபிலிம் இன்டர்நேஷனலுக்கும் வந்து நன்றி சொல்லணும், இன்ஃபினிட்டி வெஞ்சர்ஸ் சார்பில். அதுவும் பர்டிகுலராக இன்றைக்கி வந்து அவருடைய விளம்பரம்லாம் ராஜவம்சம் வரும்போது ஃப்ரம் த ஃபிலிம் மேக்கர் ஆஃப் சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் கோடியலூரன் போடும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் இருக்குது. சரி, அவரும் அந்த மாதிரி அடுத்தது ராஜவம்சமாக ஜெயிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு அதுக்கு எங்களால் முடிஞ்ச எல்லா உறுதுணையும் நாங்கள் அவருக்கு கொடுப்போம். அண்ட் இந்த படம் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சதுக்கு தயாரிப்பாளர் அடுத்து கண்டிப்பாக நம்ம வந்து இயக்குநருக்கு சொல்லணும். அனந்த கிருஷ்ணன், யூ ஹவ் வான் அண்ட் யூ ஹவ் பிகம் த நெக்ஸ்ட் லெவல் லீக் டைரக்டர், கங்க்ராட்ஸ் டு யூ. அனந்த கிருஷ்ணா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷமாக தெரியும். மூணாவது படம், மூணாவது படத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஒரு கமர்ஷியல் டைரக்டராக, அதாவது மெட்ரோ படம் வந்து அவர் ஒரு சிறந்த இயக்குநராக ஊடகங்கள்லாம் கொண்டாடும். நிறைய ஊடகங்கள் அவங்க கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, என்னப்பா மெட்ரோ மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் படம் கொடுத்து இப்படி கமர்ஷியல் படம் ஒன்று கொடுத்துருக்காருன்னு. அவரும் கமர்ஷியலில் அடுத்துக்கிட்டும் போகணுமா, கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கணுமா, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் அவர் டேட் கொடுக்கணுமா, அப்படி தனக்கு வந்து எனக்கு தெரியும் நானும் வந்து மிகப்பெரிய கமர்ஷியல் படம் கொடுக்க முடியும், ஒரு பெரிய வெற்றி படம் கொடுக்க முடியும்னு ஆனந்த கிருஷ்ணன் கோடியலூரன் படம் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவருக்கும் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு சிறப்பான படத்தை, அதுவும் பக்கா கமர்ஷியல் படத்தை வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஆனந்த் கொடுத்துருக்காரு. ஆனந்த் இன்னும் நிறைய பெரிய 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 லெவலில் வெற்றி பெறணும். அண்ட் இந்த படத்தில் அடுத்த கட்டமாக நான் யார் சொல்லணும் உங்களுக்கு தெரியும், விஜய் ஆண்டனி சார் தான். அவருடைய இன்வால்மெண்ட், அந்த டெடிக்கேஷன் இந்த படத்துக்கு மிகப்பெரிய லெவலில் இருந்தது. இன்ஃபேக்ட் நிறைய பேர் சொன்னாங்க அவர் நடிக்காமே நடிச்சிருக்காரு, அந்த கேரக்டராகவே இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க ஆடியன்ஸ்லாம் சொன்னது அவ்வளோ லவ் பண்ணுறாங்க அவரை. அவர் இந்த மாதிரி படங்களை வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டமாக சின்சியராக இந்த படம் மூலமாக ஒரு நல்ல செய்தியும் சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கவுன்சிலர் நம்மளுக்கு இருந்தால் நல்லா இருக்காதா அப்படின்ற ஒரு அருமையான ஒரு கருத்தை இந்த படம் மூலமாக கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டது வந்து விஜயானந்தி சார். அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்க விஜயானி சார், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் இன்னைக்கு இவ்வளோ பேர் உங்களை லவ் பண்ணுறாங்க, லட்சக்கணக்கான பேர் உங்களை கொண்டாடுறாங்க. இப்போ கோடியலூரோட நீங்கள் ஆயிட்டீங்க, இன்னும் அடுத்த கட்டமாக என்ன சொன்னது கோடிக்கு பிறகு என்ன சொன்னோம், பில்லியனர் முத்தரா ஏதாவது பண்ணுவோம். ஸோ அப்படி வரிசையாக அடுத்த கட்டமாக அடுத்தடுத்த கட்டம் நீங்கள் வரணும், வேறு வழியே இல்லை, நாங்கள் உங்களை கொண்டு வந்துடுவோம். என்ன பார்த்துவாங்க, ஏன்னா அடுத்து 4 படம் எங்களை வந்து விஜயானே சாரோட இருக்குது. அடுத்து 4 படம் ஒன்றொன்னா வெளிவரப்போகுது. அண்ட் இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ் வி ஆர் வெரி ப்ரவுட். அடுத்த 4 படங்கள் 2022க்குள்ளே வெளிவரும். அதில் ஒரு படம் முடிஞ்சிடுச்சு, அனௌன்ஸ்மெண்ட் வெகு விரைவில் நாங்கள் சொல்லக்கூடாது, பக்கத்தில் இருக்கிற கமல் புரா சார் உதைப்பார், அதனால் அவராக அஃபீஷியலாக சொல்லும்போது அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ஒரு முக்கியமான டைரக்டர் இயக்கியிருக்காரு. அந்த படம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வெகு விரைவில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் ஆகிடுச்சு அந்த படம், ரிலீஸ் ஆகிறவரே சொல்லக்கூடாது சார், கோடியலூரன் ஹிட்டு கொடுத்து நம்ம சொல்லுவோம் அப்படின்னு கமல் புரா சார் சொன்னார். நாங்களாம் வாய மூடிட்டு இல்லைனா நான் ரொம்ப துணு துணு துணுன்னு உடனே சொல்லணும்னு சொல்லுவேன், படம் முடிச்சிட்டோம் அப்படின்வேன்.
இல்லை இல்லை சார், முடிச்ச உடனே அப்படி ஒரு அனௌன்ஸ் பண்ணுவோம்னாரு. எப்போ சார் அனௌன்ஸ் பண்ணிக்கலாமா கமல் வர சசிகரமா? நீங்க எப்ப சொல்றீங்களா அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்ததா இன்னொரு ரெண்டு முக்கியமான டைரக்டரோட பண்றோம் அந்த படங்களும். அந்த அடுத்த முக்கியமான படம் வந்து நாங்கள் லோட்டஸ் ஃபிலிம் வெஞ்சர்ஸ் இன்னும் சித்தார்த் இங்கே இருக்காரு அந்த டீமோட, நாங்கள் வந்து அந்த படம் பண்ணிட்டு இருக்கோம், முடிஞ்சிருச்சு அந்த படம். நான் எதுவும் டீட்டெயில்ஸ் சொல்ல சார், அதனால கொஞ்சம் அப்படி பறிச்சு வச்சிருக்கேன். அடுத்தது ப்ராப்பர் ப்ரெஸ் ரிலீஸில் சொல்ல சித்தார்த் கோச்சிக்காதீங்கன்னா எதுவுமே சொல்ல. அது வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு மூமெண்ட், ஏன்னா மலேசியாவை சேர்ந்த லோட்டஸ் ஃபிலிம் வெஞ்சர்ஸ் எங்களோட சேர்ந்து இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ் சேர்ந்து அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க, முடிச்சாச்சு. ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் ஒரு அருமையான இயக்குனர் நம்மளுக்கு அந்த படத்தை கொடுத்துருக்காரு. நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஜயானி சார் அந்த படத்தில் பார்க்க போகிறீங்க, கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய மாற்றமே தெரிய போகுது. அப்படிப்பட்ட படம் அடுத்த படமாக எங்கிட்டு வரும். அடுத்தடுத்து படங்கள் 4 படங்கள் வரப்போகுது. நடுவில் பிச்சைக்காரன்ட்டும் ஃபாத்திமா மேடம் விட்டு போகிறாங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்படி வரிசையாக விஜயானி சாரோட அடுத்த 2 வருஷம் ட்ராவல் பண்ண போகிறோம், தொடர்ந்து உங்களெல்லாம் மீட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸ்பெஷலி இந்த குழுவுக்கு வந்து நான் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கணும். இன்ஃபினிட்டி ஃபிலிம்ஸ் சார்பில் முதல்ல உதயகுமார் சினிமாடோகிராஃபர் எல்லோருமே உங்களை பாராட்டுறாங்க. ஸோ வாழ்த்துக்கள், கொஞ்சம் எழுதுலீங்க எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப பிரமாதமாக கேமரா ஒர்க் இன்னைக்கு எங்களை அது வரும்போது காரில் வரும்போது சொன்னார், யார் சார் அந்த கேமராமேனு, எவ்வளோ சார் சம்பளம் கொடுத்தீங்க அப்படின்னாரு. கம்மியாக சொன்னார், என்ன சார் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கீங்கன்னாரு. கொஞ்சம் பார்த்து சார், சார் சார் நான் ஒன்றும் சொல்ல காரில் எல்லாரும் தான் நீதாக கேட்டிருந்தப்பா. அவர் சொன்னார், நான் சொன்னேன் ஸ்பீக்கரில் வச்சு சொன்னேன்னா கம்மியாக கொடுத்தீங்க சார்னாரு. ராஜேஷ் சார்கிட்ட சொல்லி கொஞ்சம் போனஸ் வாங்கி தர சொல்கிறேன். ஸோ என்ன சம்பளம்லாம் சொல்லுங்க. ஸோ ரொம்ப அருமையாக அவர் சொல்லியிருந்தார், சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி என்கிட்ட அவர் ரொம்ப நேரம் பேசியிருந்தார். அவர் வந்து ஒரு பெரிய என்ன கம்பெனியோட ஓனர், அவர் பேசிட்டு போது எல்லோரும் கேட்டிருந்தாங்க ஸ்பீக்கர் ஃபோனில் வச்சு எல்லோரும் கேட்கட்டும் அப்படின்னு. அதுதான் அவர் வந்து ரொம்ப பாராட்டி பேசுறது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கொரியோகிராஃபி. மகேஷ் ஆக்ஷன் வந்து பின்னி பெடல் எடுத்திருக்காரு. என்ன ஆக்ஷன், என்ன ரியலிசம், என்ன ஒரு ஒரு நம்மளுக்கெல்லாம் கூஸ் பம்ப் கொடுக்குற மாதிரி ஒரு ஆக்ஷனை வந்து மகேஷ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான படம் உங்கள் கரியரில் நீங்கள் அடுத்த கட்டம் போகிற மாதிரி ஒரு படத்தை வந்து பிரமாதமாக கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு எனக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் எடிட்டிங் கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தாங்க செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குன்னு, அதெல்லாம் வந்து கதை வந்து சொல்லி தான் ஆகணும். அதனால் கொஞ்சம் நாங்கள் தெரிஞ்சு தான் அந்த ஒரு சின்ன லேக் வச்சுருந்தோம், ஒரு சின்ன லேக் தான், ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். ஆனால் ஓவராலாக அவ்வளோ பிரமாதமாக இந்த படம் வந்து எடிட்டிங்காக ஃபஸ்ட்டாக போகிறதே தெரியல, அவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அழகாக கதை சொல்லி முடிச்சிருக்கீங்க, எங்களை வந்து எந்த விதத்திலும் போர் அடிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு எடிட்டர் கிரெடிட் நம்ம யாரும் கொடுக்குறோன்னா அது நன்னதே மிஸ்டர் விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனி எஸ் டெபு எடிட்டர். ஸோ அவருக்கும் அவரோட சேர்ந்து உழைச்ச ப்ரீத்திக்கும் நம்ம நன்றி சொல்லணும். ப்ரீத்தி வந்து இருக்காங்களா இங்கே? ப்ரீத்தி ரொம்ப அருமையாக ப்ரீத்தி கொஞ்சம் எழுந்துங்க, எல்லாருக்கும் வந்து ஒரு அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ப்ரீத்தி வந்து விஜய் அண்ணன் சாரோட இருந்து இந்த படத்தோட எடிட்டிங்கில் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மிக முக்கியமான விஷயம் பேக்ரவுண்ட் மியூசிக். அவ்வளோ அருமையாக பேக்ரவுண்ட் மியூசிக் நம்மளுக்கு வந்து பிரமாதமாக ஹரீஷ் ரொம்ப இந்த படத்துக்கு மியூசிக் வந்து ஒரு இடத்துல ஆட் பண்ணியிருக்குன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளோ பேர் பாராட்டுறாங்க. ஸோ ஹரீஷ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மியூசிக் இந்த படத்தினுடைய 2 பாடல்கள் சூப்பர் ஹிட் ஆகி எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் கொண்டு வந்ததுன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக நிவாஸ் கே பிரசன்னாக்கு நன்றி சொல்லணும். நிவாஸ் மிக மிக நன்றி, அண்ட் சூப்பரான ஒரு சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க. அடுத்ததான் இந்த படத்தினுடைய சவுண்ட் டிசைனிங் எல்லாருமே பேசுவாங்க, அது ராமத்துல்லா அண்ட் விஜய் ரத்னம் அவங்க ரெண்டு பேருமே வந்து சவுண்ட் இன்ஜினியரிங்கில் ரொம்ப ரொம்ப பிரமாதப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக ஒரு அருமையான படமாக நான் எல்லாரும் லிரிக்ஸிஸ்ட் எல்லாம் பேர் சொல்லியிருந்தேன் ரொம்ப நேரம் சொல்லி நான் கட் பண்ணுறேன். அண்ட் ஓவராலாக ஒரு டீமாக இந்த படத்தில் நடித்த நிறைய நடிகர்கள் ஸ்பெஷலி இங்கே கதிர் வந்திருக்காரு. கதிருக்கு வந்து நிறைய சீன் வச்சுருந்தா நல்லாயிருக்கு நினைக்கிறேன். கதிர் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், கதிரனுடைய ஆக்டிங் வந்து அதுவும் அடிபட்டு விழுந்த உடனே இங்கே இருக்காங்க மேடம் கதிர் இங்கே. ஸோ கதிர் வந்து ரெண்டு இடத்துல அடிபட்டு விழும்போது அப்படி கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு பேசும்போதில் ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க, எல்லாருமே பயங்கரமாக தியேட்டரில் சிரிக்கிறாங்க. நான் போய் ஆனந்திட்டு சார் 2-3 சீன் வச்சிருக்கலாம்ல கதிருக்கு, இன்னும் நல்லா சிரிக்க வச்சிருப்பார் ஆடியன்ஸ் அப்படின்னு. ஏன்னா பார்க்குறவங்களாம் சொன்னாங்க அந்த காமெடியை நல்லா நடிக்கிறதில்ல அப்படின்னு நாங்கள் கிட்டே. ஸோ எங்கிட்ட வந்து நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்தாங்க, கதிர் ஒன் டே யூ கோ டு கோ பிக் பிளேஸ், உங்கள் டேட் கிடைக்காம நாங்களாம் தங்கி போகிறோம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் டீமாக இந்த படத்தில் நடித்த எல்லோருமே, ஆத்மிகாவும் சரி ராம் கருடா ராமும் சரி எல்லோருமே சூப்பர் சுப்ராயன் எல்லோருமே அவங்களுடைய பங்கை வந்து மிகச்சிறப்பாக இந்த படத்தில் கொடுத்துட்டு தான் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. இந்த படத்தை வந்து இவ்வளோ அழகாக மக்கள் மத்தியில் இத்தனை காலம் 2 வருஷம் கொண்டு சென்றது மீடியா நண்பர்கள் நீங்கள் எல்லோருக்கும் தான், உங்களுக்கு நன்றி சொல்ல தான் இந்த மீட்டிங். பப்ளிக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், இந்த படத்தை இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுத்த ஆடியன்ஸ்க்கு நன்றி, இந்த படத்தை அவ்வளோ முக்கியமாக மக்கள் மத்தியில் கொண்டு சென்ற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இன்னும் அடுத்தடுத்த கட்டம் எங்கள் படங்கள் வரும்போது இதே மாதிரி ஆதரவு நீங்கள் தரணும்.
சில பேருக்கு இந்த படத்துல ஒரு கருத்துலயோ இல்ல மேக்கிங்லயோ சில கருத்துக்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் நாங்க வந்து ஆனஸ்டா எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டமா எங்க படங்கள்ல அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வர நாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம். நீங்க சொன்ன நிறைகளையும் குறைகளையும் நாங்க நோட் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் என் மனசுல சில பேர் அதாவது வந்து வேணுனே வருகிற திரைப்படங்களை எப்படியாவது ஒழிக்கணுன்ற நோக்கில நிறைய பேர் ரிவ்யூஸ் பண்றாங்க. இந்த இங்க வந்திருக்கிற உடன் நம்ம யாருமே அந்த மாதிரி பண்றது இல்லை. எல்லோருமே நெஞ்சார்ந்த முறையில சப்போர்ட் பண்றீங்க. ஆனா நிறைய பேர் நாங்க வந்து எங்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது சகட்டு மேனிக்கு குறை சொல்லி ஒரு படங்களை எப்படியாவது ஒழிக்கணும் தமிழ் சினிமாவுடைய சாபக்கேடு விடலாம். நான் கண்டிப்பா சொல்வேன், தமிழ் சினிமா மீண்டும் ஆடியன்ஸ் எல்லாம் வந்து படங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கும் போது இல்லாத குறைகளை சொல்லி அந்த படங்களை எப்படியாவது ஒழிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா கெடுத்துட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர். அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், தமிழ் சினிமா வாழ்ந்தா தான் நீங்கெல்லாம் இருக்க முடியும். தமிழ் சினிமா ஒழிச்சிட்டிங்கன்னா நீங்க எல்லாம் இருக்க முடியாது, உங்களுக்கு வேலையே கிடையாது. அதனால பொறுப்பா ஒரு சினிமாவை வந்து எப்படி விமர்சனம் பண்ணணும், எப்படி இங்க இருக்கிற விமர்சகர்கள் மாதிரி இங்க இருக்கிற ஊடகங்கள் மாதிரி தமிழ் பத்திரிகையாளர்கள் எல்லோருமே வந்து ஒரு பொறுப்பா ஒரு படத்துக்கு என்ன சப்போர்ட் கொடுக்கணுமோ அப்படி அழகா கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி எல்லோருமே கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதிமேதாவைத்தனத்தெல்லாம் காமிச்சு என் படத்தை எப்படியாவது குறை சொல்லணும், ஒவ்வொரு படத்தையும் நீங்க குறை சொல்லிட்டே வந்தீங்கன்னா தமிழ் சினிமா வாழ முடியாது. தமிழ் சினிமா வாழல, தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டமா படங்கள்லாம் வரலன்னா உங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும். அப்படி வேலை இல்லாமல் இருக்கணும்னா நீங்க இது மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்க. ஆனா தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னா நிறைகளையும் நல்லா சொல்லுங்க, குறைகளையும் சொல்லுங்க. இங்க இருக்கிற எல்லோருமே நிறைய பேர் குறைகளையும் சொல்லியிருக்கீங்க, அதையும் நாங்க எடுத்துக்கிட்டோம். அடுத்த கட்டமா அனந்த கிருஷ்ணன் விஜயாண்டி சார் நாங்க எல்லோருமே அடுத்த கட்டமா எப்படி அதை கொண்டு போனோம்னு கண்டிப்பா எங்களால முடிஞ்ச முயற்சிகளை செய்வோம். சோ மீண்டும் ஒருமுறை இந்த தேங்க்யூ மீட்டிங் வந்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச். இப்ப நான் என்னவா இருக்கேனோ அதுக்கு வந்து முழு தகுதி எனக்கு கிடையாது. வெறும் நம்பிக்கை மட்டும்தான். திருநெல்வேலியில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது காலேஜில் ஒழுங்காக படிக்க மாட்டேன், ஸ்கூலில் ஒழுங்காக படிக்க மாட்டேன். ஆனால் வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசை. சாதாரண ஏழப்பட்ட மக்களுக்கு வந்து ஜென்ரலி கனவுல என்ன தெரியும்னு சொன்னால் கம்ப்யூட்டர் கலெக்டர் ஆகணும், இல்லை வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அவ்வளோதான் தெரியும். அது எதுக்குமே வந்து மார்க் வேணும் இல்லையா, படிக்கணும் இல்லையா, ஒழுங்காக படிக்க மாட்டேன். அதனால வந்து நான் பிளைண்டாக எங்கள் அம்மாவை ஏமாத்துறதுக்காக சும்மா ஒரு பந்தா காட்டுறதுக்காக நான் சினிமா போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேச ஆரம்பித்த வார்த்தைகள் நாள்பட அந்த வார்த்தைகள் நம்பிக்கையோடு பேச ஆரம்பிச்சு. எங்கேருந்து நம்பிக்கை வந்துச்சுன்னு தெரில. அதுக்கான எந்த தகுதியுமே கிடையாது, மியூசிக் நாலேஜ் கிடையாது, ப்ராப்பராக நடிக்க தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலாக ஒழுங்காக பேசக்கூட தெரியாது ஆக்சுவலி. பட் திருப்பி திருப்பி ஒரு வார்த்தையை சொல்லும்போது ஒரு அதுக்கு ஒரு சக்தி பறக்குதுன்ற மாதிரி நான் இனமோ ரொம்ப வெறும் ஒரு மூட நம்பிக்கையோடு வந்து அந்த வார்த்தையை ரொம்ப நம்பினேன். நான் மட்டும் ரொம்ப நம்பி திருப்பி திருப்பி வந்து சென்னைக்கு போகிறேன், மெட்ராஸ் போகிறேன், மெட்ராஸ் போகிறேன்னு சொல்ல ஆரம்பித்தேன். ஆக்சுவலி சொல்ல ஆரம்பித்து நான் இங்கே வந்தேன். இன்றைக்கி வந்து நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இத்தனை பேர் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பெரிய அனுபவசாலிகள், நீங்களாம் சாதாரண ஆட்களா, எத்தனை பேரை வாழ வச்சு, எத்தனை பேர் ஸ்டேஜில் ஏற்றி பார்த்து கூட்டம் நீங்கள். உங்கள் முன்னாடி வந்து நானும் ரெண்டு வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே வந்து ஏதோ ஒரு இங்கேயோ ஒரு புது புண்ணியம் பண்ணியிருக்கேன், இல்லை அட்லீஸ்ட் எங்கள் அம்மாவோட புண்ணியம் வந்து எனக்கு சேர்த்துருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இன்னைக்கு விழாவோட நாயகன் வந்து ஆனந்த் கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கடைசியாக தான் கூப்பிடுவீங்கன்னு நினச்சேன். ஆக்சுவலாக நம்ம ஒரு 1 வீக் முன்னாடியோ 10 டேஸ் முன்னாடி தான் மீட் பண்ணோம், ப்ரெஸ் மீட்காக ஆடியோ லான்ச்சுக்கு. அப்போ வந்து நான் ஒன்று சொல்லியிருந்தேன், நான் வந்து ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நிறைய பேர் அப்போ இருந்தீங்க. என்னோடய அம்மா கிட்ட ஒரு தடவை சொன்னேன், நான் வந்து ப்ரெஸ்ஸை நம்பி தான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு. அதாவது அவங்க வந்து என்னோடய கருத்தை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு அவங்க எனக்கு வந்து லைஃப் இதுக்கு முன்னாடி மெட்ரோலையும் சரி அந்த ட்ராவலில் எனக்கு ஒரு பெரிய பங்களிப்பாக இருந்தாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் 2019 ஜூலையில் சைன் பண்ணேன். சைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு திங் சொன்னேன், இந்த படம் வந்து நான் ஆனந்தை சொன்னது பெரிய ஹிட் ஆகும் சார். நான் விஜயாமி சாருக்கு கால் பண்ணேன், சார் இந்த படம் உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு உண்டான மாஸ் ஹீரோவாக எடுத்துகிட்டு போக உண்டான அத்தனை விஷயம் இருக்குது சார் அப்படின்னு ஒரு நிவாஸ் அப்படியா, எப்படி எவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க. இல்லை சார் எனக்கு ஏதோ இன்ட்யூட்டிவாக படுது சார், பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ ஐம் கிளாட் தட் இந்த ஒரு மொமெண்ட்டில் இப்போ எல்லாரோடையும் இப்படி ஒரு டீமில் இருக்குது, இந்த சக்ஸஸை கொண்டாடுறதுக்கு நான் ஒரு பாட்டாக இருக்குன்றது நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கு முக்கியமான காரணம் என்னோட டைரக்டர் அனந்த், விஜயாண்டனி சார், என்னோட கமல் சார், ராஜா சார், இந்த ஹோல் டீம், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே. அதாவது நம்ம பண்ணுறது எல்லாமே ஒரு சேர ஒரு விஷயம் அமையும் போது தான் வந்து அது எல்லாமே நடக்கும். ஸோ ஐ தேங்க் காட் ஃபார் கிவிங் மீ பிளெஸ்ஸிங் மீ வித் மியூசிக். அந்த இசைனால் நான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன்.
அதுக்கு எப்பவுமே மனதார நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ இந்த மொமெண்ட்க்கு எல்லா இங்கே இருக்கிற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் எவ்ரிபடி ஆல் த ரிவ்யூவர்ஸ் அதெல்லாம் தாண்டி வந்து ஒருத்தங்க எந்த ஒரு ஆர்ட்மே வந்து ஒரு மக்களோட மனசில் போய் நின்றுச்சுன்னா அதுக்கு வந்து இது அன்ஸ்டாப்பபிள். அதுக்கு இது யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. அதுக்கு கோடியில் ஒருவன் மிக ஒரு எக்ஸாம்பிளான ஒரு ஃபிலிம். ஸோ இதோட நான் வந்து என்னோட உரை நிறைவேற்றிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பின்னணி இசையை முன்னணியில் பேச வைத்த ஹரிஷ் அர்ஜுன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஹரிஷ் அர்ஜுன். ஸோ கோடியிலூர்வன் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் நான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் விஜயானி சார். ஸோ அவர் வந்து எங்கள் மேலே வச்சுருந்த ஒரு பெரிய நம்பிக்கைனால தான் இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பையும் ஒரு ஒர்க்கையும் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் லாட் சார். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் ஆனந்த கிருஷ்ணன் பிரதர். ஸோ அவர் வந்து ரொம்ப தெளிவான ஒரு டைரக்டர். ஸோ அவருக்கு என்ன வேணுன்றதை ரொம்ப கிளியராக சொல்லுவார். ஸோ அது வந்து எங்களுக்கு ஒர்க் ஃப்ளோவில் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் பிச்சைக்காரன் படத்தில் வந்து ஒரு சேட்டாக ஒரு சின்ன கேரக்டரில் நினச்சிருக்கேன். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சசி சார் ஒரு தடவை சொன்னார், நீ ஏதாச்சும் இன்னொரு தடவை தப்பு பண்ணனா லைக் இந்த ஷூட்டிங் பின்னாடி ஒரு 100-150 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, இவங்க எல்லாரும் உனக்காக திரும்ப ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், ஸோ நெக்ஸ்ட்டு பண்ணுறதை கரெக்டாக பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ அது வந்து எனக்கு எப்போவுமே அதுக்கப்புறமா தோணிகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு சீன் ஒர்க் பண்ணுறோன்னா இதில் இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணணுன்ட்டு எனக்கு தோணிகிட்டே இருக்கும். அண்ட் ஐ லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் செந்தூர் ஃபிலிம்ஸ் ராஜா சார், தேங்க்யூ சார். அண்ட் இன்ஃபினிட்டி வெஞ்சர்ஸ் கமல் பூரா சார், தனஞ்சயன் சார். ஐ லைக் டு தேங்க் மை மியூசிக் டீம், என்னோட பிரதர் சதீஷ். ஸோ அவன் வந்து ஒரு கீபோர்ட் ப்ரோக்ராமர், ஸோ அவனால தான் இந்த படம் ஆக்சுவலி அமைஞ்சது. ஐ லைக் டு தேங்க் மை மியூசிக் டீம். டோட்டலி ஒரு டீம் ஒர்க் தான். நாங்கள் ஒரு பெரிய டீம் இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம், சிங்கர்ஸ், லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ், சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே. அண்ட் ஐ லைக் டு தேங்க் த ஹோல் டீம் பிஹைண்ட் அண்ட் நிவாஸ் பிரசன்னா ஃபார் த சாங்ஸ். நாங்கள் படம் ஆரம்பிக்கும் போதே ஆக்சுவலி சாங்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நாங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பண்ணணுன்ற ஒரு ப்ரெஷர் கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு படம் ஃபுல்லாக. அண்ட் ஐ லைக் டு தேங்க் ரஹ்மத்துல்லா அண்ட் விஜய் ரத்னம் சார். ஸோ படம் ஆரம்பிக்கும் போதே நான் அவங்க ரெண்டு பேருக்குமே கால் பண்ணேன். ஸோ அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசி எப்படி பண்ணலாம் சார், அந்த எஃபெக்ட்ஸ்லாம் ஒரு எனக்கு முன்னாடியே கொடுத்தாரு, அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸ்கிரிப்டெல்லாம் எழுதிட்டு மாதிரி எல்லாருக்குமே. இப்போ எனக்கு ஃப்ரெண்டானது வந்து கமல் சார், அவர் வந்து கேட்டாரு ரொம்ப நர்மனா எப்படி என் பேர் வச்சுட்டாங்க உங்களுக்கு அடி வாங்கணும். இல்லை சார் அப்படிலாம் இல்லை சார், எனக்கு இப்போதான் சார் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி சார். அப்புறம் தனஞ்சயன் சார் வந்து சொன்னார் இந்த மாதிரி வந்து நல்லா பண்ணியிருக்கேன்னு. நான் அவர் நிறைய இந்த மாதிரி வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன், சினிமா பற்றி நிறைய தெரிஞ்சவர். ஸோ அவர் வாயெல்லாம் என் பேரை சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரியே அதை விட முக்கியமாக ஒரு அப்ரிசியேஷனு நம்ம சஞ்சய் ப்ரோ ப்ரொடியூசர் சாரோட சன்னு, அவர் எப்போ வந்தாலும் அமைதியாகவே இருப்பார். டக்குனிக்கார உங்களை போவோம் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பார். உள்ளே போகலாமா வேணாமா யோசிச்சு வச்சு அப்படி போய் தண்ணி குடிச்சிட்டு வெளியே ஓடினா அப்படியே இருக்கும். ஒரு மாதிரி அமைதியாக இருந்தார் படம் ஃபுல்லாக. படம் பார்த்துட்டு வெளியே வந்தோன்னே என் கையை பிடிச்சி விடவே இல்லை. நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பர் ப்ரோ, என் ஃப்ரெண்ட்லாம் சமயம் சொன்னாங்க ப்ரோ, ப்ரோ ப்ரோ சமயம் ப்ரோ 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடின ஒரு அவரோட என்ஜாய்மெண்ட்டு அந்த படத்தை பார்த்தோன்னே அவர் அவ்வளோ நாள் அமைதியாக இருந்தார். அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார், ஒரு மாதிரி ரொம்ப சூப்பர். தேங்க்ஸ் சார், ராஜா சார், எல்லாருக்கும் தேங்க்ஸ், எல்லாருக்கும் நன்றி. கண்டிப்பாக எல்லாரும் நிறைய பேர் வெளியூர்லேருந்தெல்லாம் ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி நல்லா பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு எல்லோரும் சிரிக்கிறாங்க, நீங்கள் எப்போ வரீங்கன்னு பார்த்துட்டே இருக்காங்க, நீங்கள் பேசும்போது தான் சிரிக்கிறாங்கன்னு. அதுக்கு தான் கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த தொழிலுக்கு வந்தோம். கண்டிப்பாக அதை கரெக்டாக பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ண ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் நன்றி, எங்கள் ஃபேமிலிக்கு நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.